Welcome to my channel Passion to Cook. நான் இன்னைக்கு ஹெல்தியான பீனட் பனீர் சாலட் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். சாலட் பண்றதுக்கு பச்சை வேர்க்கடலைய 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல வேர்க்கடலையை எடுத்து வச்சிட்டு தேவையான அளவு உப்பு அப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிரலாம். 3 விசில் வரது வரைக்கும் வேக வச்சிருங்க. ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துறலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அத சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்தா சாலட் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத எண்ணெயில சேர்த்துறலாம். அதோட ஒரு தக்காளியையும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துறலாம். அடுத்ததா ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன். அதையும் அதோட சேர்த்துறலாம். கடைசியா அரை கப் பன்னீரை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கு மேல வேக விடாதீங்க. வேக வச்ச வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கேரட் பன்னீரை இதோட சேர்க்க போறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் உப்பு அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிரலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போறேன். கொஞ்சம் கூட फ्लेவர் ஆட் பண்றதுக்காக ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துறலாம். கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சம் மல்லித்தழைய குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாலட் ரொம்ப ஹெல்தியானது. நீங்க இத ஸ்நாக்ஸா ஈவினிங் டைம் அல்லது டின்னருக்கு சாப்பிடலாம். பீனட் பன்னீர் சாலட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. Bye bye.